வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு இன்றைக்கி பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். குழம்பு பண்ணலாம். 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் சூடாகிடுச்சு. அதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். காரக்குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு. ஒரு 10-12 சின்ன வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணியே சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பூண்டு இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா குழம்பு நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கும் போது 1 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை கொஞ்சம், ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் விழுது அரைச்சது அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி பழத்தோட தோல் வந்து இப்போல்லாம் ஹார்டாக இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி பிழுத அரைச்சாச்சு. தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி விழுது அரைச்சி போட்டோம்னா குழம்போட திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும். தக்காளி விழுதும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள். இந்த தனியாத்தூள் மிளகாத்தூள்லாம் உங்கள் தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதனுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்பப்போ தண்ணி தெளிச்சுக்கோங்க. பச்சை வாசனை போய் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணோம்னா குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கியாச்சு. தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு இன்னும் தண்ணியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கலாம். கொலக்கொலன்னு வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு பாதி வேகட்டும். அதுக்கப்புறம் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் பாதி வெந்துருச்சு. பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம மிளகாத்தூள் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு புளியவும் சேர்த்து போட்டு நம்ம குக்கரில் விசில் வர வரையும் வச்சுக்கலாம். நம்ம தனியாக வைக்கிறதுனால பாதி வெந்ததுக்கப்புறம் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சோம்னா குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் மூடி வச்சிடலாம். சேர்த்த புளிக்கரைசலோட பச்சை வாசனை போய் கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். 1-5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தாலும் சேர்க்காட்டியும் இந்த மாதிரி கடைசியில் சேர்க்குறது இந்த காரக்குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு.